ओम गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा नमः पार्वती पतये हर हर महादेव सद्गुरु स्वामिनः जय। या मृषजो मंत्रकृतो मनीषिणः अन्वैच्छं देवास्तपसाश्रमेण तां देवीं वाचकुं हविषा जजामहे सा नो ददातु सुकृतस्य लोके वागीशाद्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे भिन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं दोर्भिर्युक्ता चतुर्भ्यस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि दशकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभासमाना समाना स्वामी वाग्देवतेजं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना चतुर्दश सुविद्यासुरमतेजा सरस्वती सा देवी कृपया मह्यं दिक्ष्वा सिद्धिं करोति च मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। श्रुतिस्मृतिपुराणानामालजं करुणालजं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधजे सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। अनन्तगुणसम्पन्नमनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणं श्रीगुरुभ्यो नमः। சர்வேஸ்வரன் பகவானுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு தற்பொழுது நாம் அனைவரும் அனுஷ்டிக்கப் போகிறதான உபாகர்மா என்று சொல்லக்கூடியதான ஸ்ராவணத்தினுடைய முக்கியத்துவம், ஸ்ராவணத்தினுடைய பெருமையை இரண்டாவது பதிவாக பார்க்கிறோம். முதல் பதிவில் ஸ்ராவணத்தில் நாம் முக்கியமாக வேதத்தை ஆரம்பித்துக் கொள்கிறோம், அதாவது வேதத்தை புதுப்பித்துக் கொள்கிறோம் என்பதனாலே வேதம் என்பது என்ன, அந்த வேதமானது நமக்கு எப்படி கிடைச்சது, அந்த வேதத்தை நாம் எப்படி ஆராதிக்கணும் என்பதை முதல் பதிவில் பார்த்தோம். இந்த இரண்டாவது பதிவில் இந்த உபாகர்மா என்பது எப்படி நாம் செய்து கொள்கிறோம், இந்த உபாகர்மாவில் என்ன தேவதையெல்லாம் நாம் ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உபாகர்மா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற போது பிரத்யப்தம் எது உபாகர்மா சோத்சர்க்கம் விதிவத் விஜயி கிரியத்தே சந்தசாந்தேன புனராப்யாயனம் பரம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது. அதாவது நாம் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்ய வேண்டியது வேதாத்தியனம் என்று சொல்லக்கூடியதான வேதத்தை படிப்பது. இந்த வேதம் என்பது நாம் தினமும் சொல்ல சொல்ல நம்மை அறியாமல் நிறைய தவறுகள் நடந்து போயிடும். வேதம் சொல்கிற போது வேதம் அப்படிங்கிறது சப்தம் பயன் தரும் அப்படின்னு தமிழில் சொல்லப்படுறது. வேதம் சொல்கிறதே நமக்கு நிறைய லாபங்களை கொடுக்கறது. அதனால தான் வேதத்தை மொழிபெயர்ப்பது அப்படிங்கிறது கிடையாது. வேதத்தை எப்படி மொழிபெயர்க்கிறது, மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது வேதத்தில். ஏன்னா அந்த வேதத்தில் என்னென்னவெல்லாம் அக்ஷரங்கள் சொல்லப்படுறதோ அந்த அக்ஷரங்கள் தான் மந்திரம், அந்த அக்ஷரங்கள் தான் தேவதை, அந்த அக்ஷரங்கள் தான் நமக்கு பயனை கொடுக்கக்கூடியது. கேன் இருக்குது, கேன்னா என்ன அர்த்தம்னா கேனு தான் அர்த்தம். அது மாதிரி தான் வேத மந்திரங்கள் அனைத்தும் பீஜாட்சரங்கள், நிறைய ரகசியங்களை கொண்டது
வேதம். அந்த வேதத்தை நாம் முழுமையாக நமக்கு பலன் கொடுக்கும்படியாக செய்து கொள்ளக்கூடியதான ஒரு அனுஷ்டானம்தான் இந்த உபாகர்மா அப்படிங்கிறது. இந்த வேதம்ங்கிறது மகர்ஷிகள்னாலே நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மகர்ஷிகளுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்கிற போதும் சரஸ்வதி ரூபமாக வேதம் இருக்கு. வேதத்திற்கு சரஸ்வதினு பேர். அதனால தான் வேத மாதா அப்படின்னு பெண்ணாக சொல்கிறோம் வேதத்தை. வேத பிதான்னு சொல்கிறதில்லை. வேதத்தை பெண்ணாக சொல்வதற்கு காரணம் சரஸ்வதி ரூபமாக ஒரு பெண் உருவம் கொண்டு இருக்கு வேதம்ங்கிறது. அந்த சரஸ்வதி என்ன பண்ணுறா, நம்ம வரைக்கும் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறா, வேதம் எப்படி நம்ம வரைக்கும் எப்படி வருது அப்படின்னா, முதல்ல சரஸ்வதியானவள் பிரம்மாவனுடைய துணை கொண்டு வியாசாச்சாரியாளுக்கு உபதேசித்தாள். வியாசர் முழு வேதத்தையும் படித்து அதனுடைய முழு உருவத்தையும் பார்த்து, இதை ஒரு புருஷன்னால் ஒரு ஆயுஷில் இதை படித்து முடிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு வேதத்தை நான்கு விபாகமாக பிரித்தார் வியாசாச்சாரியால். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு நான்கு வேதங்களாக பிரித்து அந்த நான்குக்குள்ளும் உட்பகுதிகள் இருக்குது, அதற்கு சாக்கான பேர். ஒவ்வொரு வேதத்திலையும் குறிப்பிட்ட சாக்கைகள் இருக்கு. மொத்தம் நான்கு வேதங்களையும் சேர்த்து 1180 சாக்கைகள் வேதம். அதில் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது 5 அல்லது 6 சாக்கைகள் தான் நமக்கு இன்றைக்கி கைவசம் இருக்கு. மற்றவைகளெல்லாம் காணப்படாமல் இருக்கு. ஏன்னா படிப்பவர்கள் இல்லாததுனாலே காணப்படாமல் இருக்கு. அப்படி 1180 சாக்கைகளாக வியாசாச்சாரியால் வேதத்தை பிரித்து உட்பிரிவாக 1180, மேல் பகுதியாக 4 வேதங்கள் அப்படின்னு பிரித்து நமக்கு வியாசர் அனுகிரகம் பண்ணினார். வியாசகா வைசம்பாயனாயா, வியாசர் என்ன பண்ணினார்னா, தான் சரஸ்வதியினிடமிருந்து அடைஞ்ச வேதத்தை வைசம்பாயனருக்கு உபதேசித்தார். அந்த வைசம்பாயனர் தான் இந்த வேதத்திற்கு இவ்வளவு இவ்வளவு சாக்கைகள் அப்படின்னு பிரித்து கொடுத்தது வைசம்பாயனர் என்கிற மகர்ஷி. வியாசர் 4 பிரித்து கொடுத்துட்டார். இந்த 4 வேதங்களுக்குள்ளேயும் இத்தனை இத்தனை சாக்கைகள் கொண்டது அப்படின்னு வேதத்தை சாக்கையாக பிரித்து காண்பித்தது வைசம்பாயனர் என்கிற மகர்ஷி. வைசம்பாயனோ யாஸ்காயா, வைசம்பாயனர் என்ன பண்ணினார்னா, யாஸ்கர் அப்படிங்கிற மகர்ஷிக்கு இந்த 1180 சாக்கைகளாக வேதத்தை உபதேசித்தார் யாஸ்கருக்கு. அந்த யாஸ்கர் என்ன பண்ணினார்னா, இந்த 1180 சாக்கைகள்லேயும் எது சந்தஸுக்கு உட்பட்டது எது சந்தஸுக்கு உட்படாது அப்படின்னு பிரித்து வேதத்தை நமக்கு காண்பித்தார். காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, திருஷ்டுப்பு, பிருஹதி, பங்கதி, ஜகதின்னு சந்தஸுகள்லாம் சொல்கிறோம். சந்தஸ்னா மீட்டர். ஒவ்வொரு மந்திரங்களும் என்ன என்ன மீட்டரில் அமைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் சந்தஸ்னு பேர். அப்படி இன்ன இன்ன மந்திரங்கள் எல்லாம் இந்த சந்தஸுக்கு உட்பட்டது. 8 அக்ஷரங்கள் இருந்தால் காயத்ரின்னு பேர், 11 அக்ஷரங்கள் இருந்தால் திருஷ்டுப்புன்னு பேர், 12 அக்ஷரங்கள் இருந்தால் ஜகத்தின்னு பேர். இப்படியெல்லாம் இந்த மீட்டரில் இந்த மந்திரங்கள் அமைந்திருக்குன்னு பிரித்து காண்பித்தது யாஸ்கர் என்கிற மகர்ஷி. இந்த சந்தஸுக்கு உட்படாதவைகளுக்கெல்லாம் யஜுஹூன்னு பேர். அதனால தான் யஜுஷா அப்படின்னு சில இடங்களில் மகர்ஷிகள் காண்பிச்சிருப்பார். இப்போ ஆபஸ்தம்பரை எடுத்துக்கொண்டார், யஜுர்பியாம் அப்படின்னு சில இடங்களில் சொல்லியிருப்பார். ரிச்சா கிரியதே, யஜுஷா கிரியதே அப்படின்னு பிரித்து காண்பிச்சிருப்பார். யஜுஷான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சந்தஸுக்கு உட்படாத மந்திரத்திற்கு யஜுஹூன்னு பேர். அப்படி சந்தஸுக்கு உட்படாத மந்திரங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் யஜுர்வேதம் அப்படின்னு இதுக்கு சொல்கிறோம். ரிக்வேதம் அப்படிங்கிறது முழுமையும் ஒரு சந்தஸுக்கு உட்பட்டே வரும். சாமவேதமும் சந்தஸுக்கு உட்பட்டே தான் அனைத்து மந்திரங்களுமே அடங்கியிருக்கு. அதர்வண வேதமும் அப்படிதான். ஆனால் யஜுர்வேதத்தில் மட்டும்தான் சந்தஸுக்கு உட்படாத மந்திரங்களும் அதிகமாக இருக்குது, சந்தஸுக்கு உட்பட்ட மந்திரங்களும் இருக்குது.
இப்போ வேதம் ஆரம்பத்திலேயே இஷேத்தோர்ஜேத்வா அப்படின்னு யஜுர்வேதம் ஆரம்பமாகுது. இஷேத்தோர்ஜேத்வா அப்படின்னே ஒரு மந்திரம், இது யஜுஹூன்னு பேர். யஜுஹூனா சந்தஸுக்கு உட்படாத மந்திரம் அப்படிங்கிறதுக்கு யஜுஹூன்னு பேர். அப்படி இதெல்லாம் சந்தஸுக்கு உட்பட்டது, இவைகளெல்லாம் சந்தஸுக்கு உட்படாதது அப்படின்னு பிரித்து காண்பித்தது யாஸ்கர் என்கிற மகர்ஷி. சந்தஸுக்கு உட்பட்ட மந்திரங்களுக்கெல்லாம் ரிக்குன்னு பேர், அதனால ரிக்வேதம்னு சொல்கிறோம். ரிச்சஹா அப்படின்னா சந்தஸுக்கு உட்பட்ட மந்திரங்கள் அப்படின்னு பேர். சந்தஸுக்கு உட்படாத மந்திரங்களுக்கு யஜுஹூன்னு பேர். இப்படி நமக்கு பிரித்து காண்பித்தவர் யாஸ்கர் என்கிற மகர்ஷி. யாஸ்கர் என்ன பண்ணினார்னா, தித்திரி அப்படிங்கிற மகர்ஷிக்கு இந்த வேதத்தை இவைகளெல்லாம் ரிக்குகள், இவைகளெல்லாம் யஜுசுகள் அப்படின்னு உபதேசித்தார் வேதத்தை. அந்த தித்திரிங்கிற மகர்ஷி என்ன பண்ணினார்னா, மந்திர விபாகங்களை பண்ணினார். இன்ன இன்ன மந்திரங்கள் இவ்வளவு இவ்வளவு தூரம் அப்படின்னு மந்திர விபாகங்களை பண்ணினவர் தித்திரிங்கிற மகர்ஷி. இது ரிக்வேதத்தில் தனித்தனியாகவே மந்திரங்கள் இருக்கு, அதே போல சாமவேதத்திலையும் தனித்தனியாக மந்திரங்கள் இருக்கு. யஜுர்வேதத்தில் பார்த்தா மந்திர விபாகங்கிறத தனியாக கற்றுக்கணும். வேத அத்தியனம் பண்ணுற போதோ, வேத பாராயணம் பண்ணுற போதோ மந்திர விபாகங்கள் தெரியாது. இப்போ இஷேத்வோர்ஜேத்வான்னு முதல் அனுவாகம் இருக்கு, அதில் நிறைய மந்திரங்கள் இருக்கு. இன்ன இன்ன மந்திரங்கள் இவ்வளவு இவ்வளவு தூரம் அப்படின்னு பிரித்து காண்பித்தது தித்திரி அப்படிங்கிற மகர்ஷி. ஆகையினாலே தான் இதற்கு தைத்திரிய சாகா அப்படின்னு இந்த யஜுர்வேதத்துக்கு சொல்லப்படுறது. அந்த தித்திரிங்கிற மகர்ஷி என்ன பண்ணினார்னா, தித்திரி ருகாயா உகர்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷிக்கு உபதேசித்தார் தித்திரிங்கிற மகர்ஷி இந்த வேதத்தை. உகர்ங்கிறவர் தான் இவைகளெல்லாம் மந்திரங்கள், இவைகளெல்லாம் பிராமணம் அப்படின்னு பிரித்து காண்பித்தது உகர் என்கிற மகர்ஷி. மந்திர பிராமணஜோர் வேதநாமதேயம் அப்படின்னு ஆபஸ்தம்பர் ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கார். வேதபாராயணம் அப்படின்னா பிராமணத்தோடு சேர்ந்து வேதபாராயணம் பண்ணணும், அப்போ தான் முழுமையான வேதபாராயணம்னு பேர். மந்திர பிராமணஜோர் வேதநாமதேயம், மந்திரமும் பிராமணமும் சேர்ந்தது தான் வேதம்னு பேர். அப்படி யஜுர்வேதத்தில் பிராமணமும் மந்திரமும் சேர்ந்தே வர்றதுனால யஜுர்வேத பாராயணம் பண்ணும்பொழுது பிராமணமும் சேர்ந்து வந்துடும். ஆனால் ரிக்வேதத்திலையும் சாமவேதத்திலையும் அதர்வண வேதத்திலையும் பிராமணம் தனியாக இருக்கு. அந்த பிராமணத்தையும் சேர்ந்து வேத பாராயணங்கள்லாம் பண்ணணும், அத்தியனம் பண்ணணும். அப்படி இவைகளெல்லாம் மந்திரங்கள், இவைகளெல்லாம் பிராமணம் அப்படின்னு பிரித்து காண்பித்தவர் உகர் என்கிற மகர்ஷி. உகா ஆத்ரேயாயா உகருங்கிற மகர்ஷி என்ன பண்ணினார்னா, ஆத்ரேயருங்கிற மகர்ஷிக்கு இந்த வேதத்தை உபதேசித்தார். அந்த ஆத்ரேயருங்கிற மகர்ஷி தான் நமக்கு ரொம்ப உபகாரம் பண்ணியிருக்க. என்ன பண்ணினாருன்னா, பதபாடங்கள்லாம் பண்ணினவர் ஆத்ரேயருங்கிற மகர்ஷி தான். அதனால்தான் ஆத்ரேயீசாக்கான்னு கிருஷ்ண யஜுர்வேதத்தை முக்கியமாக சொல்கிறார். பதபாட்டம் நமக்கு பண்ணி இதுதான் பதம், இப்படிதான் கிரமம் சொல்லணும், இப்படிதான் ஜட்டா சொல்லணும், இப்படிதான் கணம் சொல்லணும்னு இந்த பதபாடத்தை நமக்கு பிரித்து காண்பித்தவர் ஆத்ரேயர் என்கிற மகர்ஷி. அப்படி இத்தனை பேருடைய மகர்ஷிகளுடைய உதவியை கொண்டுதான் நாம் இந்த வேதத்தை அடைஞ்சிருக்கோம். இந்த மகர்ஷிகள் அத்தனை பேருக்கும் நாம் ஆராதிப்பது தான் இந்த உபாகர்மா அப்படிங்கிற ஒரு அனுஷ்டானம், ரொம்ப முக்கியமான அனுஷ்டானம். இத்தனை மகர்ஷிகளுடைய துணை இல்லைன்னா நம்முடைய வேதத்தினுடைய முழு ஸ்வரூபமுமே தெரியாது. எவைகள்லாம் மந்திரங்கள், இந்த மந்திரங்களுக்கெல்லாம் என்ன பொருள், எவைகள்லாம் பிராமணம், இதெல்லாம் ஒன்றுமே நமக்கு தெரியாமல் போயிடும். இதெல்லாம் தெரியலன்னா பாபம். ஒன்றும் என்ன படிக்கிறோம்னு தெரியாமல் படித்தால் பிரயோஜனம் இல்லை, நரக்கம் ஏற்படும் அப்படின்னு நமக்கு ரிஷிகள் சொல்கிறான். ஆத்ரேய பிராமணத்தில் சொல்கிற பொழுது, யோகவா அவிஜித் ஆர்ஷேய சந்தோ தெய்வத பிராமணேன யாஜய திவா அத்யாபயதி வா ஸ்தானம் வர்ச்சதி கர்த்தம் வா பத்யதே பிரவாமீயதே பாபீயான் பவதி யாதயாமான்யஸ்ய சந்தாகம்சி பவந்தி அதயோ மந்த்ரே மந்த்ரே வேத சசர்வமாஜுரேதி அப்படின்னு ஆபஸ்தம்பரம் தர்மசூத்திரத்தில் காண்பிச்சிருக்க. என்ன அர்த்தம்னா, யார் ஒருவன்
அபிதித ஆருஷேய சந்தோ தெய்வத பிராமணேன யாதிஜிதிவா அத்தியாபயதிவா. யார் ஒருவன் இந்த இந்த மந்திரங்கள் எல்லாம் என்னென்ன ரிஷிகள் நமக்கு உபதேசித்தது, இந்த மந்திரங்கள் எல்லாம் எந்த சந்தஸில் அமைஞ்சிருக்கு, அதாவது எந்த மீட்டரில் அமைஞ்சிருக்கு, இந்த மந்திரத்திற்கு என்ன தெய்வம், இந்த மந்திரமானது என்ன சொல்றது, இதையெல்லாம் தெரியாமல் யார் ஒருவன் படிக்கிறானோ அல்லது சொல்லி கொடுக்கிறானோ அவன் ஸ்தானம் வர்ச்சதி, தூண் மாதிரி தான். ஒரு உபன்யாசம் நடக்கிற இடத்துல ஒரு பெரிய தூண் இருக்குன்னா அந்த தூணுக்கு என்ன தெரிய போகிறது, ஒன்றும் தெரியாது, அப்படியே நிற்கும். அதுபோல தூண் மாதிரி தான் அப்படி படித்தவன். அது மாத்திரமில்லை, கர்த்தம் வா பத்தியதே, அப்படி படித்தா அது பாபத்தை கொடுக்கும். அப்படிதானே ஒருவன் டாக்டர், ஒருத்தன் மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கான் அப்படின்னா படிச்சுட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. ஒருத்தன் எம்பிபிஎஸ் படித்தால் வைத்தியம் பண்ணணும், ஒரு உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு அப்படின்னா வைத்தியம் பண்ணணும் அல்லது ஆலோசனையாவது சொல்லணும். படித்த படிப்பை வச்சுன்னு சும்மா இருக்கக்கூடாது, அதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்த வேதத்தை பயன்படுத்தணுமானால் இதெல்லாம் தெரியணும். தெரியாவிடில் சட்டத்தை தர்மசாஸ்திரப்படி அவன் பாபத்தை அடைகிறான். என்ன ஆறான்னா கடைசி காலத்தில் கர்த்தம் வா பத்தியதே, பெரிய பாழும் கிணத்துல விழுந்துடுறான். பிரபாமீயத்தே, அநாதையாக இறந்து போகிறான். அவனுக்கு மந்திரமாக சம்ஸ்காரங்கள் நடக்காது. பாபியான் பவதி, பாபியான் அப்படின்னா போக்க முடியாத பாபத்தை அடைஞ்சவனாக ஆயிடுறான். யாத்தயாமான்யஸ்ய சந்தாகம்சி பவந்தி, அவன் படித்த வேதம் முழுவதும் பழையது மாதிரி ஆயிடுறது. பரியூஷித்தம்னு பேர், பழையது மாதிரி ஆயிடுறது, அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அசையோ மந்திரே மந்திரே வேத சசர்வமாஜுரேதி. ஆகையினால ஒவ்வொருவரும் அத்தியனம் பண்ணுற பொழுதே இந்த மந்திரம் எந்த பிரகரணம் அப்படின்னு தெரிஞ்சுன்னு தான் படிக்கணும். அப்படின்னு தான் நமக்கு சிக்ஷா சொல்லி கொடுக்குறது. வேதாங்கத்தில் சிக்ஷான்னு முதல்ல இருக்கு. அந்த சிக்ஷாங்கிறது என்ன சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு மந்திரமும் என்ன ரிஷி, என்ன சந்தசு, என்ன தேவதைங்கிறத தெரிஞ்சுன்னுதாப்பா நீ படிக்கணும் வேதத்தை அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இல்லைன்னா நீ பாடக அதமன், வேதம் சொல்வதற்கு லாயக்கில்லை அப்படின்னு சிக்ஷா சொல்கிறது. சிக்ஷாவில் சொல்கிற போது அனர்த்தஜா அல்பகண்டஸ்ட ஷடேதே பாடகாதமாக அப்படின்னு இருக்கு. பாணினிய சிக்ஷையில் சொல்கிற போது அனர்த்தஜா, என்ன மந்திரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெரியாமல் யார் ஒருவன் வேதம் படிக்கிறானோ, கீதி சீக்ரி சிரக்கம்பி ததா லிகித பாடகா, வேகமாக பாட்டாக பாடுறது, வேதத்தை வேகமாக சொல்கிறது, சிரக்கம்பி கைகால்களை ஆட்டின்றே சொல்கிறது, ததா லிகித பாடகா புஸ்தகம் பார்த்து சொல்கிறது, எழுதி வச்சுட்டு சொல்கிறது, என்ன சொல்கிறோம்னு தெரியாமல் சொல்கிறது, அல்பகண்டஸ்ட ரொம்ப கீழே சொல்கிறது, ரொம்ப ஹோரும் சத்தம் போடுறது, இப்படிலாம் சொல்கிறவன் பாட்டக அதமன்னு பேர், வேதம் சொல்ல லாயக்கில்லைன்னு பேர். அதில் அனர்த்தஜா அப்படின்னு ஒன்று இருக்கு, என்ன சொல்கிறோங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்லணும்னு சிக்ஷா நமக்கு சொல்லி கொடுக்குறது. அப்படி அத்தியனம் பண்ணுற போதே சொல்லுவான், அத்தியனம் பண்ணுற போது விஷயத்தோர்ஜேத்தான்னு சொல்கிற போதே தரிசபூர்ணமாச மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பான். அப்படி இது என்ன பிரகரணம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அத்தியனம் பண்ணணும், இல்லைன்னா பிரயோஜனப்படாது, அந்த வேதம் நமக்கு கை கொடுக்காமல் போயிடும். அப்படி இவ்வளோ ரிஷிகளுடைய அனுகிரகத்தினாலே தான் நமக்கு இந்த வேதம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனாலே அந்த மகரிஷிகள் அத்துணை பேருக்கும் நாம் நன்றி செலுத்துவது தான் இந்த உபாகர்மாங்கிறது. உபாகர்மாவில் மகரிஷிகளை தான் நாம் தெய்வத்தைகளாக ஆராதிக்கிறோம். தினப்படி சந்திரமூலீஸ்வர பூஜை பண்ணுறோம், பஞ்சாயதன பூஜை பண்ணுறோம், சந்தியாவந்தனம் முதற்கொண்டு பண்ணக்கூடியதான காரியங்களில் தேவதைகளை நாம் தியானம் பண்ணுறோம், தேவதைகளை ஆராதிக்கிறோம். இந்த உபாகர்மா அப்படிங்கிறதுல மகரிஷிகளை நாம் ஆராதிக்கிறோம், பிதிருக்காரியங்களில் பித்திருக்களை ஆராதிக்கிறோம். இந்த மூன்று பேர்களையும் நாம் ஒவ்வொருவரும் ஆராதிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இந்த உபாகர்மாவில் இவ்வளோ ரிஷிகளையும் நாம் ஆராதிக்கிறோம். இந்த ரிஷிகள்லாம் நமக்கு இப்படி செய்யலைன்னா ரிஷிகளுடைய துணை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் தேவதைகள்லாம் ஆராதிக்கிறோம், இப்போ ராமனை ஆராதிக்கிறோம், கிருஷ்ணனை ஆராதிக்கிறோம், பரமேஸ்வரன் ஆராதிக்கிறோம்னா இந்த ராமன் கிருஷ்ணன் பரமேஸ்வரன் இவெல்லாம் நமக்கு மந்திரங்களை உபதேசித்தாலா அப்படின்னா இல்லை, கிரந்தங்களை நமக்கு எழுதி கொடுத்தாலா இல்லை, சூத்திரமாக நமக்கு ஏதாவது உபதேசித்தாலான்னு இல்லை,
இதெல்லாம் நமக்கு செய்து கொடுத்தது யாருன்னா மகரிஷிகள் தான். ஆகையினாலேதான் என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், தேவதைகளுடைய படங்கள் எல்லாம் ஆற்றுல மாற்றுறதை விட மகரிஷிகளுடைய படங்கள் எல்லாம் மாற்றணும். கஷ்யபர், அத்ரி, விஸ்வாமித்ரர், பரத்வாதர், கௌதமர், இந்த மகரிஷிகளுடைய படங்கள்லாம் வச்சு தான் நாம் தினமும் பூஜை பண்ணணும். ஏன்னா மகரிஷிகளுடைய துணை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே தெரிஞ்சுட்டு இருக்க முடியாது. நாம் என்னவெல்லாம் வாழ்க்கையில் அடையணும் இதெல்லாம் நமக்கு சொன்னது ரிஷிகள் தான். அந்த ரிஷிகளுடைய துணை இல்லைன்னா தெய்வமே நமக்கு தெரியாது. ராமன் பரமாத்மா, ராமன் ஈஸ்வரன் நமக்கு காமிச்சது யாது? மகரிஷிகள் தான். பரமேஸ்வரன் தான் இந்த கலியிலே ஆராதிக்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு நமக்கு காமிச்சது யாரு? மகரிஷிகள். இந்த இன்ன தெய்வங்களை இந்த இந்த காலங்களில் ஆராதிக்கணும்னு நமக்கு காண்பிச்சது மகரிஷிகள். அப்படி ரிஷிகள் தான் தியாகமாக, தியாக புத்தியோடு கூட நமக்காக ஆயுஷ்காலம் முடிய செலவழிச்சிருக்கா மகரிஷிகள். இன்னைக்கும் இருக்கா. மகரிஷிகள் எல்லாம் சிரஞ்சீவிகள்னு பேர், அதிர்ஷ்ய ரூபேன இன்னைக்கும் இருக்கா. அப்படி இருக்கக்கூடியதான மகரிஷிகளை தான் நாம் ஆராதிக்கிறோம். அதுதான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரத்தை சொல்கிறோம். அபிவாதையேன்னு சொல்லி ஒரு கோத்திரம் சொல்கிறோமே, அந்த கோத்திர பிரவக்தா, அந்த கோத்திர ரிஷி இருக்காரே, அவருடைய அனுகிரகத்தினாலே தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இந்த வேதம் கிடைச்சிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை நாம் அடையிறோம். அப்படி அந்த ரிஷிகளை நாம் ஆராதிக்கிறோம் இந்த உபாகர்மாவில். அந்த ரிஷிகளை தான் நாம் வேற பெயரை கொண்டு ஆராதிக்கிறோம். பிரஜாபதி காண்ட ரிஷிகை, சோமஹ் காண்ட ரிஷிகி, அக்னிஹ் காண்ட ரிஷிகி, விஸ்வேதேவா காண்ட ரிஷயா, சாகும்பிதயா சாகும்பித்யா தேவதாஹ உபனிஷதா, யாக்ஞிக்யா தேவதாஹ உபனிஷதா, வாருண்யா தேவதாஹ உபனிஷதா, பிரம்மா ஸ்வயம்பூ சதசஸ்பதிஹி அப்படின்னு நவ காண்ட ரிஷிகள் அப்படின்னு பேர். இந்த காண்ட ரிஷிகள் எல்லாம் எப்படி ஆராதிக்கிறோம்னா, ஒரு படம் வச்சு அந்த படத்தில் ரிஷியினுடைய படத்தை வரைஞ்சி அந்த படத்தை முன்னாடி வச்சு அப்படி ஆராதிக்கிறது இல்லை. அப்படி சொல்லலை மகரிஷிகள்லாம். ரிஷிகள்லாம் எங்களை நீ ஆராதிக்கணும்னா நாங்கள் சொல்லி கொடுத்த வழியில் நீ வாழறது தான் எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியதான பூஜை அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கேன். என்ன விக்கிரகமாக நீங்கள் பண்ணி வச்சுக்கோ, என்ன ஒரு ரகத்தில் ஏற்றி அப்படி ஊர்கோலம் பண்ணு, அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லலை மகரிஷிகள். நாங்கள் சொல்லி கொடுத்ததை நீ கடைபிடிக்கணும், நாங்கள் சொன்ன சூத்திரத்தை நீ படிக்கணும், நாங்கள் எழுதின புஸ்தகத்தை நீ படிக்கணும்னு ரிஷிகள் காண்பிச்சிருக்கு. அதற்காக தான் ரிஷிகள்லாம் புஸ்தகம் எழுதியிருக்காளே தவிர, ரிஷிகள்லாம் எதற்காக புஸ்தகமாக எழுதினா? பிரசிடென்ட் அவார்டு கிடைக்கும்னு எழுதினாலா? நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எழுதினாலா? நோபல் பிரைஸ் கிடைக்கும்னு எழுதினாலான்னா இல்லை. புருஷார்த்தமாக எழுதினான். நம் அடுத்தடுத்த தலைமுறையினர் இதை அவசியம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரிஷிகள் இந்த கிரந்தங்களை எழுதியிருக்காங்க. இன்றைக்கி நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னா மகரிஷிகளுடைய புஸ்தகத்துக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு காண்பிச்சவா மகரிஷிகள். அப்படி தியாக புத்தியோடு கூட ரிஷிகள்லாம் ஆராதிச்சிருக்க. அந்த ரிஷிகளுக்கு உருவம் கொண்டு ஆராதிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் வேதரூபமாகவே ரிஷிகளை நாம் ஆராதிக்கிறோம். எப்படின்னா, இப்போ வேதத்தில் மந்திர விபாகங்கள் நிறைய இருக்குது. என்னென்ன மந்திரங்கள் எந்த எந்த பிரகரணங்களில் சொல்லப்படுறது அப்படிங்கிறத அந்தந்த மகரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அதை வச்சுட்டு தான் அந்தந்த தேவதைகளை ஆராதிக்கிறோம். இது நான்கு வேதங்களுக்கும் பொருந்தும். ஆபஸ்தம்பர் சொல்கிற போது, ரிக்வேதேன ஹோதாகரோதி, யஜுர்வேதேனாத்வர்யு, சாமவேதேனோத்காதா, சர்வைர் பிரம்மா அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் பரிபாஷா சூத்திரத்தில். ரிக்வேதேன ஹோதாகரோதி, ஹோதா அப்படின்னா தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்ணுறவனுக்கு ஹோதான்னு பேர். எங்கெல்லாம் தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்ணணுமோ அல்லது ஒரு வஸ்துவை பார்த்து சொல்லணுமோ, அக்னியிலே ஆகுதிகள் கொடுக்குற பொழுது சொல்லணுமோ, இந்த மந்திரங்களை எல்லாம் ரிக்வேதத்தினால பண்ணு அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார். அப்படி அர்த்தம் பண்ணணும். ஹோதா கரோத்தின்னா சோமயாகத்தில் ஹோதான்னு ஒரு ரித்விக் இருக்க, அந்த ரித்விக்கு சொல்லக்கூடியதான மந்திரங்கள்லாம் ரிக்வேதம்னு அர்த்தம் எடுத்துக்கப்படாது. ஹோதா ரிக்வேதேன கரோதி, வேதேன அப்படின்னு சொல்லியிருக்கார். ரிக்வேதேன அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கெங்கெல்லாம் ஸ்தோத்திரங்கள், தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்ணுறோமோ, தேவதைகள் விஷயமாக பூஜை பண்ணுறோமோ,
அங்கெல்லாம் ரிக்வேதத்தினால பண்ணு அப்படின்னு காண்பிச்சிருக்க. யஜுர்வேதேனாத்வர்யுஹு ஆத்வரம் அப்படின்னா கிரியான்னு பேர். எங்கெல்லாம் கிரியாரூபமாக நாம் எல்லாம் பண்றோமோ அதெல்லாம் யஜுர்வேதத்தினால பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க. அதனாலதான் இப்ப நாம ஆச்சபனம் பண்ணினால் ரிக்வேதத்துக்கு ஒரு மந்திரம் யஜுர்வேதத்துக்கு ஒரு மந்திரம்னு கிடையாது. யார் ஆச்சபனம் பண்ணினாலும் யஜுர்வேத மந்திரத்தை கொண்டுதான் ஆச்சபனம் பண்ணணும். யார் சுக்லாம்பரதனம் கொடினாலும் யஜுர்வேதப்படிதான் பண்ணணும். மமோபாத்த சொன்னால் யஜுர்வேதப்படிதான் சொல்லணும். ரிக்வேதிகளுக்கு ஒரு மமோபாத்தா, யஜுர்வேதிகளுக்கு ஒரு சுக்லாம்பரதனம் அப்படி கிடையாது. இப்படி கிரியாரூபமாக என்னவெல்லாம் இருக்கோ அதை யஜுர்வேதத்தினால பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க. இதை நாம் எங்கெல்லாம் பூஜை பண்றோமோ ஆபஸ்தம்பர் சொன்ன ரீதியில தான் பூஜை. இந்த உபாகர்மாவையே எடுத்துக்கொண்டால் மந்திரங்களை மட்டும்தான் ரிக்வேதப்படி ஆஸ்வலாயனக்காரர்கள்லாம் பண்ணணும். சாமவேதிகள் சாமவேதப்படி பண்ணணுமே தவிர கிரியாரூபம் எல்லாம் எங்க இருக்குன்னா ஆபஸ்தம்பர் சொன்னபடி தான் பண்ணணும் அல்லது போதாயனர் சொன்னபடி பண்ணணும்னு ரிஷிகள்லாம் காண்பிச்சிருக்கு. அப்படி யஜுர்வேதத்தை அடிப்படையாக கொண்டு கிரியைகளை பூரா பண்ணணும். சாமவேதே நோத்காதா, அதே போல உத்காதா அப்படின்னா சோமயாகத்தில் ஒரு ரித்விக்கு உத்காதான்னு பேர். இன்னொன்னும் எந்த ஒரு அனுஷ்டானம் நடந்தாலும் அந்த அனுஷ்டானத்தினுடைய முழு பலனை அடையணும் அப்படின்னா அல்லது பிராயஷ்சித்தங்கள் வந்துடுச்சுன்னா நாம் தவறாக செய்தோம் தெரியாமல் செய்கிறோம். இப்படி பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் எங்கே வருதோ அங்கே சாமவேதத்தை கொண்டு செய்யணும் அப்படின்னு நமக்கு காண்பிச்சிருக்க. அப்படி அதனால தான் வேதேனா அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார். ரிக்வேதேன ஹோதா கரோதி, ரிச்சா ஹோதா கரோத்தின்னு சொன்னாலே போகிறோம். ரிக்வேதேனான்னு ஏன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா எல்லாருக்கும் இது பொருந்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்க. அதனால ரிக்வேதிகள்னா இப்போ ஒரு ஷட்பாத்திர பிரயோகம் பண்ணால் ரிக்வேதப்படி பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஆஸ்வலாயனர் ஷட்பாத்திர பிரயோகம்னு தனியாக காண்பிக்கல, அங்கங்கே உள்ள விசேஷங்களை மாத்திரம்தான் காண்பிச்சிருக்க. ஆஸ்வலாயன சூத்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தால் இப்போ அக்னிஹோத்திரத்திலிருந்து ஆரம்பித்து பார்த்தால் அக்னிஹோத்திர பிரயோகத்தில் முழு பிரயோகமும் எந்த ரிஷியும் காண்பிக்கல, யஜுர்வேதத்தில் தான் இருக்கு. அதனால தான் அத்தனை வேதக்காராளுக்கும் அக்னிஹோத்திரங்கிறது யஜுர்வேதப்படி, மந்திரங்கள் மட்டும் ரிக்வேதப்படி செய்யணும். ரிக்வேதிகள் சாமவேதிகள் சாமவேதப்படி சொல்லணும், அவ்வளோதான். அப்படி இப்படி பிரித்து காண்பிச்சிருக்கா. அதில் இந்த மந்திர விபாகங்களெல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்தவா இந்த பிராஜாபத்தியாதி நவ காண்ட ரிஷிகள் அப்படின்னு பேர். அந்த காண்ட ரிஷிகளை தான் நாம் ஆராதிக்கிறோம் இந்த உபாகர்மாவில். இந்த உபாகர்மாங்கிறத எப்போ செய்துக்கணும்னா ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யா மத்யாஜம் உபாகிருத்திய மாசம் பிரதோஷே நாதீயீதா அப்படின்னு ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம் சொல்கிறது. ஆபஸ்தம்பர் சொல்கிற போது ஸ்ராவண பௌர்ணமி அன்னைக்கு இந்த உபாகர்மாவை செய்துக்கணும். மாசம் பிரதோஷே நாதீயீதா, அதிலிருந்து ஆரம்பித்து ஒரு மாத காலம் பிரதோஷ காலத்தில் வேதாத்தியனம் பண்ணப்படாது. பிரதோஷ காலம் அப்படின்னா சாயங்காலம் 5 மணியிலிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் பிரதோஷ காலம்னு பேர், பூர்வராத்திரின்னு பேர். இந்த பிரதோஷ காலத்தில் ஒரு மாத காலம் அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்க. அப்படி இந்த உபாகர்மாங்கிறத என்ன முறையில் செய்துக்கணும் அப்படின்னா முதல்ல அன்னைக்கு காலம் வர உபவாசமாக இருக்கணும், ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் எப்படி வழக்கம் வந்துருச்சோன்னா ஏதாவது உளுந்து கலந்த இட்லி இது மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் உபாகர்மா பண்ணிக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க ஃபோனில். அப்படிலாம் கிடையாது, உபவாசமாக இருக்கணும், எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும் சங்கவ காலம் வரைக்கும், அதாவது 7:30 மணி வரைக்கும். 7:30 மணிக்கு மேலே இந்த ரிக்வேதிகள் மாத்தியான ரிக்வேதிகளுக்கு சிரவண நட்சத்திரத்தில் உபாகர்மா பண்ணிக்கணும். யஜுர்வேதிகளுக்கு திதி பௌர்ணமி திதி என்னைக்கு உதய காலத்தில் இருக்கோ அன்னைக்கு பண்ணிக்கணும். அதாவது உதய காலத்திலிருந்து ஆரம்பித்து சங்கவாந்த ஸ்பரிசம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. சங்கவாந்த ஸ்பரிசம்னா மாத்தியான்னிக காலம் வரைக்கும் அந்த திதி வியாப்தி இருக்கணும், இப்படியெல்லாம் அதற்கு காலங்கள் சொல்லப்படுறது. அந்த சமயத்தில் இந்த உபாகர்மாவை பண்ணிக்கணும். சாமவேதிகளுக்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் பண்ணிக்கணும், பாத்ரபத மாச ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணிக்கணும்.
விநாயக சதுர்த்தி அன்னைக்கு வரும் அநேகமா. இப்படி ஒவ்வொரு வேதக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கணும். இப்ப இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த உபாகர்மாவை செய்துக்க முடியல, ஏதோ ஒரு ஆசௌச்சம் வந்துடுது அப்படின்னு, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடுதுன்னா என்ன பண்றது அப்படின்னா, அடுத்த பௌர்ணமியில பண்ணிக்கணும் இந்த உபாகர்மாவை. அன்னைக்கு ஸ்ராத்தம் வருது அப்படின்னா அதுக்கு உபாகர்மா தடையில்லை, வேற எது வந்தாலும் தடையில்லை. ஆசௌச்சம் வந்துட்டால் இந்த உபாகர்மாவை, உபாகர்மா அன்னைக்கு ஒரு அபரகாரியம் வந்துடுது, அதாவது கர்மா பண்ணும்படியாக வந்துடுது, அல்லது ஒரு ஆசூச்சம் வந்துடுது அப்படின்னா அடுத்த பௌர்ணமியில பண்ணிக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. மலமாசே நிபதிதே சூதகே மிருதகேபிவா கிரகணே சங்கிரமேவாபி மௌட்யேபி குருசுக்ரஜோஹோ பிரௌஷ்டபத்யாம் உபாகுரியாத் ஸ்ராவணம் தூஷிதம் யதி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. சில காரணங்கள்னால இந்த ஸ்ராவண பௌர்ணமி அன்னைக்கு செய்துக்க முடியாமல் இருக்கும் உபாகர்மா. என்ன காரணங்கள்? மலமாசம் அதிக மாசம்னு வந்தால் இந்த உபாகர்மாவை இந்த ஸ்ராவண பௌர்ணமியில செய்துக்க முடியாது. அல்லது ஆசௌச்சம், அது குழந்தை பிறந்து வரக்கூடிய விருத்தியா இருந்தாலும் சரி, யாராவது காலமான ஆசௌச்சமாக இருந்தாலும் இந்த பௌர்ணமியிலே செய்துக்க முடியாது. அல்லது கிரகணம் வந்தால் செய்துக்க முடியாது. மாசப்பிறப்பு தோஷம் வந்தால் செய்துக்க முடியாது. பௌர்ணமி அன்னைக்கு மாசப்பிறப்பு வந்தால் சங்கிரம தோஷம்னு பேர். இப்படி இந்த காலங்கள்ல எல்லாம் செய்துக்க முடியாது. அதே போல குரு சுக்கர மௌட்ய காலம், குரு சுக்கர அஸ்தமனங்கள், இது மாதிரி வந்த சமயங்கள்ல இந்த ஸ்ராவண பௌர்ணமியில செய்துக்க முடியாமல் இருக்கும். அப்போ என்ன பண்றதுன்னா, பிரௌஷ்டபத்யாம் உபாகுரியாது, அடுத்த பௌர்ணமியில இந்த உபாகர்மாவை செய்துக்கணும், விடக்கூடாது, கட்டாயம் செய்துக்கணும் உபாகர்மா. இந்த பௌர்ணமியில அபரசம்ஸ்காரம் பண்ணும்படியா வருது, அல்லது ஒரு ஆசோச்சம் வருது அப்படின்னா அடுத்த பௌர்ணமியில இந்த உபாகர்மாவை கட்டாயம் செய்துக்கணும். என்ன வரிசையில செய்துக்கணும் அப்படின்னா, சங்கவ காலம் பிறந்ததும் காமோகார்ஷி ஜபம் செய்துக்கணும். இந்த காமோகார்ஷி ஜபம் என்பது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ராவண பௌர்ணமியில வேதம் படிக்க ஆரம்பிக்கணும். தை பௌர்ணமி திஷ்யாம் பௌர்ணமாசியாம் புஷ்ய பௌர்ணமியில இந்த வேத விரதத்தை முடிக்கணும், வேதாத்தியனம் பண்றத முடிக்கணும். ஆறு மாச காலம் வேதம் படிக்கிறது, ஆறு மாச காலம் சாஸ்திரங்கள் படிப்பதுன்னு ஒரு முறை. அந்த முறையில படிக்கணும் அப்படின்னா இந்த புஷ்ய பௌர்ணமி அன்னைக்கு இதை பூர்த்தி பண்ணணும், இந்த வேத விரதத்தை. அப்படி பூர்த்தி பண்ணினால் அப்புறம் ஆறு மாசம் பிரம்மயஜங்கள்லாம் சொல்லலாமா, வேத பாராயணங்கள்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம் வருது. ஏன்னா வேத பாராயணத்துக்கும் இதே அத்தியன விதி தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மயஜ்ய பிரஷ்னம் தான் வேத பாராயணத்துக்கும் நமக்கு பிரமாணம், வேத அத்தியனம் பண்றதுக்கும் பிரமாணம். அப்படிங்கிறதுனால தான் தஸ்யானசனம் தீக்ஷா அப்படிலாம் நியமங்கள் சொல்லியிருக்கு. எதுவும் சாப்பிடாமல் இருந்து வேதம் சொல்லணும். வேத பாராயணம் பண்றதுன்னா சாப்பிடாமல் இருந்து பண்ணணும், ஆகாரம் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. அனசனம் தீட்சா, சாப்பிடாமல் இருந்து வேதபாராயணம் பண்ணணும், இப்படிலாம் நியமங்கள் நிறைய சொல்லியிருக்கு. அப்படி வேதபாராயணத்துக்கு விதியும் பிரம்மயஜ்ஞ விதி தான் அப்படின்னு சொன்னதுனால, இந்த தைக்கு அப்புறம் ஆறு மாசம் வேதபாராயணங்கள்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற சந்தேகங்கள்லாம் வருதுங்கிறதுனால தான் நம் முன்னோர்கள் இந்த உற்சர்ஜனம்ங்கிறத வைக்கல. நமக்கு புஷ்ய பௌர்ணமியில வேதத்தை உற்சர்ஜனம் பண்ணு அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுக்காமல், இந்த ஸ்ராவணத்தை அன்னைக்கே இந்த காமோகாரஷி ஜபத்தை செய்துக்கணும்னு நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கு. அதற்கு நைமித்திகம்னு பேர், ஒரு பரிகாரமாக பண்றது இந்த காமோகாரஷி ஜபம்ங்கிறது. அப்படி சங்கவ காலம் முடிஞ்சதும் இந்த காமோகாரஷி ஜபத்தை செய்துக்கணும். காமோகாரிஷின் மன்யுரகாரிஷின் நமோ நமஹா அப்படின்னு வேதத்துல இருக்கு. இது மகா மந்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்தை 108 ஆவர்த்தி ஜபம் பண்ணணும். இதை பல விதமாக நமக்கு பிரித்து காண்பிச்சிருக்கா. காமோகாரிஷி இன்னமோ நம, மன்யுரகாரிஷி இன்னமோ நம, காமோகாரிஷின் மன்யுரகாரிஷி இன்னமோ நம இப்படின்னு ஜபம் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நாழியாகும். அல்லது காமோகாரிஷி இன்னமோ நம, காமோகாரிஷி காமஹ்கரோதி நாஹங்கரோமி காமஹ்கர்த்தா நாஹங்கர்த்தா காமஹ்காரஜிதா நாஹங்காரஜிதா ஏஷதே காமகாமாய ஸ்வாஹா. இது ஒரு மந்திரம்.
मन्युरकार्षीन् नमो नमः मन्युरकार्षीन् मन्युः करोति नाहं करोमि मन्युः कर्ता नाहं कर्ता मन्युः कारयता நாஹங்காரஜதா ஜேஷதே மன்யோ மன்யவே ஸ்வாஹா இப்படின்னு ஒரு மந்திரம். இந்த ரெண்டு மந்திரத்தையும் ஜபம் பண்ணுறோம். இப்படி பலவிதமாக காண்பிச்சிருக்க. அன்னைக்கு நாம் பண்ணுறதுனால சுலபமாக எது உண்டோ அதை பண்ணணும். அன்னைக்கு விஸ்தாரமாக ஆரம்பிக்கிறேன்னா அதுவே நாள் பூரா போயிடும். அதனால காமோகார்ஷீன் மன்யுரகார்ஷீன் நமோ நமஹா அப்படின்னு ஜபம் பண்ணுறது தான் நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்தது. அப்படி 108 ஆவர்த்தி அதை ஜபம் பண்ணிக்கணும். பிறகு மாத்தியான்னிகம் பண்ணணும். மாத்தியான்னிகமான பிறகு பிரம்மயஜம் பண்ணிக்கணும். பிரம்மயஜம் ஆன பிறகு மகாசங்கல்பம் செய்துக்கணும். ஏன்னா நாம் வேதத்தை புதுசாக அன்றைக்கு எடுத்துக்க போகிறோம். அப்போ அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால மகாசங்கல்பம் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த மகாசங்கல்பத்தை செய்து ஸ்நானம் செய்துக்கணும். ஸ்நானமான பிறகு யஜ்ஞோபவீதம் மாற்றிக்கணும். புதுசாக பூணல் போட்டுக்கணும். இந்த பூணல் போட்டுக்கிறதுங்கிறது உபாகரமாக இல்லை. பூணல் போட்டுக்கிறது எதுக்காகனா சுத்திக்காக தான். நமக்கு அந்த அளவுக்கு சுத்தம் வரணுங்கிறதுக்காக தான் பூணல் போட்டுக்கிறதே தவிர உபாகர்மாவில் எது பிரதானம் அப்படின்னா வேதாரம்பம் தான் பிரதானம். மற்ற அனைத்தும் அங்கம். இப்போ உபாகர்மாவுக்கு நமக்கு பூணல் கிடைக்கல அப்படின்னா அவசியம் இல்லை. பூணல் கட்டாயம் மாற்றிந்தாகணும்னு கட்டாயம் இல்லை. நூத்த பூணலாக நமக்கு கிடைக்கல அப்படின்னா அவசியம் இல்லை. வேதாரம்பம் பண்ணலாம். வேதாரம்பம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் உபாகர்மாவில். அப்படி யஜ்ஞோபவீத தாரணம் பண்ணிக்கணும். பிறகு காண்ட ரிஷி தர்ப்பணம் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காண்ட ரிஷி தர்ப்பணம்ங்கிறது நம்முடைய ரிஷிகளை நம் முன்னோர்களாக வச்சு தர்ப்பணமாக பண்ணுறது. காண்ட ஏன்னா அந்த ரிஷியினுடைய கோத்திரத்தை நாம் சொல்கிறோம். அந்த ரிஷி நமக்கு காண்பித்த வேதத்தை நாம் படிக்கிறோம். அந்த ரிஷி வகுத்து கொடுத்த வாழ்க்கையை தான் நாம் வாழ்கிறோம். அந்த ரிஷி காண்பிச்ச தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம் முன்னோர்களாக அந்த மகரிஷிகளை பாவித்து காண்ட ரிஷி தர்ப்பணத்தை செய்துக்கணும். காண்ட ரிஷி தர்ப்பணம் ஆன பிறகு காண்ட ரிஷி பூஜா பண்ணணும். அதாவது கலசம் வச்சு அல்லது 9 பாக்கு வைக்கிறது. கொட்டப்பாக்கு 9 வச்சு அந்த 9 ராஜாபத்தியாதி நவ காண்ட ரிஷிகளையும் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும். ஷோடசோபஜார பூஜை பண்ணி முன்னெண்ணம் நிவேதனம் பண்ணணும். ரிஷிகளுக்கெல்லாம் என்ன நிவேதனம் அப்படின்னா முன்னெண்ணம்னு பேர். முன்னெண்ணம்னா பாசிப்பருப்பை ஊற போட்டு அந்த ஜலத்தை வடிகட்டிட்டு அதில் தாளித்து போட்டு எலுமிச்சம்பழம் விழிஞ்சு வச்சால் தேங்காய் துருவி போட்டால் அதற்கு முன்னெண்ணம் அப்படின்னு பேர். அப்படின்னா மகரிஷிகள் சாப்பிடக்கூடியதான உணவுன்னு அர்த்தம். அந்த முன்னெண்ணம் நிவேதனம் பண்ணணும். நிவேதனம் பண்ணின பிறகு காண்ட ரிஷி ஹோமம் பண்ணணும். இந்த பிராஜாபத்தியாத நவ காண்ட ரிஷிகளையும் தெய்வத்தைகளாக பாவித்து ஹோமம் பண்ணுறது. பிறகு வேதாரம்பம் பண்ணிக்கணும். வேதாரம்பத்தை குருமுகமாக தான் பண்ணிக்கணும். நாமே நமக்கு வேதத்தை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் வாத்தியாரை வச்சுட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிறோம். நாமே ஆற்றுல செய்துக்கப்படாது சிராவணங்கிறத உபாகரமாக. நாமே எப்படி செய்துக்க முடியும்? ஒரு டீச்சர்கிட்ட போய் தானே படிக்க முடியும். நானே படிச்சுக்கிறேன் என்ன முடியுமா? சாத்தியம் இல்லை. அது மாதிரி ஒரு குருக்கிட்ட போய் படிக்கணுங்கிறதுனால தான் வாத்தியாரிடத்திலே போய் செய்துக்கணும். இந்த உபாகர்மாவில் முக்கியமாக 4 இருக்கு. இந்த 4 செய்யப்படணும். முதல்ல காண்ட ரிஷி தர்ப்பணம், அது ரொம்ப முக்கியம். காண்ட ரிஷி பூஜா முக்கியம். காண்ட ரிஷி ஹோமம் முக்கியம். வேதாரம்பம் முக்கியம். இந்த 4 கட்டாயம் குருமுகமாக தான் நாம் எடுத்துக்கணும் செய்துக்கணும். ஹோமம் இல்லாமல் உபாகர்மாவை செய்தால் அது செய்ததாக ஆகாது. ரிஷியினுடைய சாபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். ஏன்னா நாம் காண்ட ரிஷி ஹோமம் பண்ணலைன்னா ரிஷிகள் ரொம்ப வருத்தப்படுவா. என்ன பண்ணுவான்னா ரிஷிகள், இவன் நம்ம கோத்திரத்துக்கே வேண்டாம், இவனோட இந்த கோத்திரம் போயிடட்டும் அப்படின்னு நினைப்பான். ஆகையினாலேதான் ஆண் வாரிசு இல்லாமல் குடும்பங்களை இருக்கிறத பார்க்குறோம். குழந்தைகள்லாம் கோத்திரம் சொல்ல முடியாமல் போகிறத பார்க்குறோம். ஏன்னா ரிஷி சாபம், மகரிஷிகளுடைய சாபத்தினால இப்படி ஏற்படுறது. இதற்காகவா ஒரு குழந்தைன்னு நாம் பெற்று கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைன்னு பெற்று படிக்க வச்சு ஆளாக கொண்டு வரும்? எதற்காகன்னா எக்கேடுகட்டு போகட்டும்னா? இல்லை, நம் கோத்திரம் சொல்லும்படியாக அந்த குழந்தை வளர வேண்டாமா அப்படிங்கிற கவலையோடு நாம் இந்த உபாகர்மாவை குருமுகமாக செய்துக்கணும். கட்டாயம் செய்யணும். அப்படி வேதாரம்பம் செய்துண்டு அந்த உபாகர்மாவை பூர்த்தி பண்ணிக்கணும். இது ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு மாதிரி பிரயோகங்கள்லே காண்பிச்சிருக்கேன்.
ஒரு சம்பிரதாயத்தில் மகாசங்கல்பம் இல்லாமல் விரஜாஹோமம்னு இருக்கு. இந்த விரஜாஹோம மந்திரங்கள்லாம் அற்புதமான மந்திரங்கள். நம்ம உடம்புல எட்டு விதமான தாத்துக்கள் இருக்கு, அஷ்ட தாத்துக்கள் அப்படின்னு பேர். த்வக் சர்ம மாம்ச ருதிர மேதோ மஜ்ஜா ஸ்நாயு அஸ்தி அப்படின்னு மேல்தோல் உள்தோல் மாம்சம் ருதிரம் ரத்தம் மேதகான ஜாயிண்டுகள்லாம் பஞ்சு மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு தாத்து, மஜ்ஜான ஒரு தாத்து, ஸ்நாயு நரம்புகள், அஸ்தி எலும்பு. இந்த எட்டில் தான் நாம் செய்யக்கூடியதான புண்ணியமோ நாம் செய்யக்கூடியதான பாபமோ அமர்ந்திருக்கு. இந்த பாபகர்மாங்கிறது வியாதியினால வெளிப்படும், வியாதியாக வெளிப்படும் அப்படிங்கிறதுனால அனைத்து விதமான பாபங்களும் போகிறதுக்காக இந்த விரஜாஹோமம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆரண்யகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரங்கள். சில பிரயோகங்களில் மகாசங்கல்பத்திற்கு பதிலாக விரஜாஹோமம் பண்ணுறது அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா. பொதுவாக தெலுங்கு சம்பிரதாயத்தில் உபாகர்மா செய்து கொள்பவர்கள் இந்த விரஜாஹோமத்தோடு செய்துப்பார். இப்போது தெலுங்கு சம்பிரதாயத்தில் உள்ளவர்களோடு கூட ஸ்மார்த்த தமிழாலாம் போய் செய்துக்கலாமா அப்படின்னா தவறே கிடையாது. குருவாக நாம் யாரை பாவித்து பண்ணுறோமோ அந்த குரு என்ன வேதமோ குரு என்ன சூத்திரமோ அதன்படி தான் அனைவருமே உபாகர்மாவை செய்துக்கணும். அதனாலே அவர் தெலுங்கு பேசுகிறவருங்கிறதுனால நான் ஸ்மார்த்தன் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. குருவுக்கு தெலுங்கு ஸ்மார்த்தங்கிற வித்தியாசங்கள்லாம் கிடையாது. குருவாக பாவிச்சாச்சுன்னா அவர் நமக்கு என்ன செய்து வைக்கிறாரோ அதை நாம் செய்து கொள்ளணும். அதில் விரஜாஹோமம்னு அற்புதமான மந்திரங்கள், அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி புரோடாசம்னு ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை கொண்டு ஹோமம் பண்ணினால் அனைத்து விதமான பாபங்களும் போயிடுறது அப்படின்னு சொல்லப்பட்டதுனால என்ன மகாசங்கல்பங்கிறது ஸ்மிருதியில் சொல்லப்பட்டது, விரஜாஹோமம்ங்கிறது வேதத்திலேயே சொல்லப்பட்டதுனால அதற்கு பெருமை ஜாஸ்தின்னு விரஜாஹோமத்தோடு நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா. அப்படி விரஜாஹோமம் பண்ணி இந்த உபாகர்மாவை பூர்த்தி பண்ணணும். கட்டாயம் இந்த உபாகர்மாவை செய்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் தவற விடக்கூடாது. இந்த பிராஜாபத்தியாதி நவ காண்ட ரிஷிகளை நாம் அவசியம் ஆராதிக்கணும். பிராஜாபத்தியாதி காண்ட ரிஷிகள் தான் முக்கியமான தேவதைகள் இந்த உபாகர்மாவில். ஸ்ராவணம்னு சொல்கிறோம், இந்த உபாகர்மாவில் ஸ்ராவணத்தில் கட்டாயம் நாம் இந்த நவ காண்ட ரிஷிகளை பூஜை பண்ணி, அந்த சில சம்பிரதாயங்களில் என்ன வழக்கம்னா மஞ்சளில் பிராஜாபத்தியாதி நவ காண்ட ரிஷிகள்னு 9 பிம்பங்கள் வச்சு எப்படி மகாகணபதி பூஜை பண்ணுற போது மஞ்சப்பொடியை பிடிச்சி வைக்கிறோமோ அதே போல் மஞ்சள்லையே 9 பிடிச்சி வச்சு அதில் காண்டரிஷி பூஜை பண்ணி அந்த மஞ்சளை எடுத்து கடைசியில் அந்த பூனலில் தடவிக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயமாக வச்சு கொடுத்துருக்கா. அப்படி செய்துண்டு அன்னைக்கு வேதாரம்பம் பண்ணிக்கணும். அன்னைக்கு நாம் இந்த வேதாரம்பத்தை செய்து கொண்டால் நமக்கு வேதம் புதிதாக நமக்கு கிடைக்கிறது, அனைத்து விதமான பலனையும் நமக்கு கொடுப்பதற்கு அந்த மந்திரமானது காத்துன்ருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு சொல் மகரிஷிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. அப்படி பிராஜாபத்தியாதி காண்ட ரிஷிகளை உத்தேசித்து ஒவ்வொருவரும் இந்த உபாகர்மாவை நல்ல முறையில் செய்துண்டு ரிஷிகளுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக அடையணும். அன்றைய தினம் சர்ப்பபலின்னு ஒரு அனுஷ்டானம் இருக்கு. கல்யாணம் பண்ணிண்டவா உபாசனம் பண்ணுறவா அத்தனை பேரும் செய்யணும் இந்த சர்ப்பபலி அப்படிங்கிற ஒரு அனுஷ்டானம். இந்த சர்ப்பபலிங்கிறது என்ன அப்படிங்கிறத தனியாக ஒரு நாளைக்கு பார்க்கணும். ஏன்னா அந்த மந்திரங்கள்லாம் அற்புதமான மந்திரங்கள். இந்த சர்ப்பபலிங்கிறது எதற்காக பண்ணிக்கிறோம், எந்த தேவதையை உத்தேசித்து பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத விஸ்தாரமாக நமக்கு ரிஷிகள் காண்பிச்சிருக்கா. இதை அன்னைக்கு ராத்திரி பண்ணிக்க வேணும். அதனால் அன்னைக்கு உபவாசமாக இருந்து கால வேளையில் உபவாசமாக இருக்கணும், எதுவும் சாப்பிடப்படாது. மத்தியானம் ரிஷிகள் எல்லாம் பூஜை பண்ணிட்டோ புதுசாக வேதாரம்பம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால கல்யாண சமையலாக சமைச்சு மத்தியானம் பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கெல்லாம் போடுறது. கல்யாண சமையல்னா உடனே அவியல் அப்படின்னு இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னா போலி ஆமவடை பண்ணுறது ரொம்ப முக்கியம். உபாகர்மா அன்னைக்கு போலியும் ஆமவடை ஒரு திதிப்பு ஒரு உப்பு அப்படின்னு வச்சுருந்த நம்ம முன்னோர்கள் போலி பண்ணி போடுறது உபாகர்மா அன்னைக்கு அப்படின்னு வச்சு கொடுத்துருக்கேன். அன்னைக்கு இட்லி எல்லாம் சாப்பிடப்படாது, போலி சேர்த்துக்கணும். சாப்பாட்டில் ஆமவடை சேர்த்துக்கணும். கிரகஸ்தர்கள்லாம் ஒன்றும் சாப்பிடாமல் அன்னைக்கு இருக்கணும். என்ன சாப்பிடணும்னா எள்ளூர் உண்டை சாப்பிடணும்னு ரிஷிகள் காண்பிக்கிறார். சப்ததிலான் உபோஷ்யா அப்படின்னா 7 எள்ளு சாப்பிட்டுன்னு அர்த்தம் இல்லை.
சப்த ஏழு எள்ளுன்னு ஒரு உதாரணமாக காமிச்சிருக்கார். அவ்வளோதான், அதை உருண்டை எள்ளு உருண்டை பண்ணி வச்சுட்டு ஒரு ஏழு உருண்டை பண்ணி வச்சுக்கிறது. எள்ளுருண்டை எள்ளுருண்டை எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கணும்னே சாத்துக்குடி மாதிரி பிடிச்சி வச்சுக்கூடாது. எள்ளுருண்டை தானே சாப்பாடுன்னு சாத்துக்குடி மாதிரி எள்ளுருண்டையே ஒரு கூடை நிறையா போட்டு வச்சு சாப்பிடக்கூடாது. வழக்கமாக எள்ளுருண்டை எவ்வளோ பண்ணுற வழக்கமோ அது மாதிரி ஏழு எள்ளுருண்டை பண்ணி வச்சுக்கணும். அதை தான் சாப்பிடணும் மத்தியானம். உபவாசம் இருந்து மறுநாளைக்கு காயத்ரி ஜபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்காக தான் இந்த எள்ளுருண்டை சாப்பிட்றது. ஏன்னா எள்ளுருண்டை எதற்காக சாப்பிட்றோன்னா அந்த சுத்திக்காக சாப்பிட்றது. இப்போ ஸ்ராத்திலேயே கிருசரம் அப்படின்னு ஒன்று கொடுக்கறது. ஸ்ராத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளைக்கு கிருசரம்னு கொடுப்பா. எள்ளூர் வெத்தலை பாக்கில் எள்ளுருண்டை வச்சு கொடுக்கறது, எண்ணெய் கொடுக்கறது. எதற்காக? அந்த எள்ளுருண்டையை சாப்பிட்றதுனால அந்த சுத்தி ஏற்படுறது. உள்ளுக்குள்ளே சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை சாப்பிட்ருப்போம், மனசில் ஏதாவது தப்பான எண்ணங்கள் இருக்கும், இதையெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடியது எள்ளுருண்டை. அதனால எள்ளுருண்டையே சாப்பிட்றது உள்ளே, வெளியில் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது, பகிஷுத்தின்னு பேர். அப்படியெல்லாம் ஸ்ராத்தத்தில் பண்ணுற மாதிரி அந்த சுத்தி பண்ணிக்கணும். அதற்காக தான் எள்ளுருண்டை சாப்பிடணும்னு முதல் நாளைக்கு நமக்கு காண்பிச்சிருக்கேன். அப்படி உபவாசமாக இருந்து மறுநாளைக்கு இந்த காயத்ரி அப்படிங்கிறது காயத்ரி ஜபம் பண்ணிக்கணும். ஏன்னா முதல் நாளைக்கு நாம் வேதாரம்பம் பண்ணிட்டு புதுசாக வேதத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி மறுநாளைக்கு காயத்ரி ஜபம் பண்ணணும். உபாகர்மாவுக்கும் காயத்ரி ஜபத்துக்கும் ஒன்றுக்கும் ஒன்று சம்பந்தம் இல்லாட்டாலும் கூட அன்றைக்கு காயத்ரி ஜபங்கிறது ரொம்ப முக்கியம். உபாகர்மா கூட தள்ளி போகும், முன்ன பின்ன பண்ணலாம். காயத்ரி ஜபங்கிறது அன்றைக்கி தான் பண்ண முடியும். காயத்ரி ஜபத்தை அன்னைக்கு ஆசோச்சம் இருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்த பிரதமையில் பண்ணலாமான்னு பண்ண முடியாது. காயத்ரி ஜபம் விட்டால் விட்டது தான். ஆகையினாலே பிரதம அன்னைக்கு ஸ்ராவண கிருஷ்ணபக்ஷ பிரதம அன்னைக்கு இந்த காயத்ரி ஜபத்தை பண்ணணும். 1008 ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணணும். இந்த காயத்ரி ஜபம் எதற்கு அப்படின்னா, எப்படி ஸ்ராவணம் எதற்குன்னா, அஜீதானாம் சந்தசாம் சவீரியத்வாய, படித்த வேத மந்திரங்கள் பூரா வீரியமாக இருப்பதற்காகனு சங்கல்பம் பண்ணுறோம் உபாகர்மாவில். காயத்ரி ஜபத்தில் எப்படின்னா, மித்யாதீத பிராயஷ்சித்தார்த்தம் சம்பத்சர தோஷவத்சு அபதனீய பிராயஷ்சித்தார்த்தம் அப்படின்னு சங்கல்பம் காயத்ரி ஜபத்தில். மித்யாதீதம் அப்படின்னா பொய்யாக வேதத்தை சொல்கிறது அப்படிங்கிறது மித்யாதீதம்னு பேர். பொய்யாக சொல்கிறதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதத்தை சொல்லும் பொழுது சொல்ல வேண்டிய நியமங்கள் கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கு. வாக்கியம் என்னென்று சொல்லணும், அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துன்னு சொல்லக்கூடாது, அப்படிலாம் வாக்கியங்கள் எண்ணாமல் சொன்னால் மித்யாதீதம்னு பேர். பொய்யாக வேதம் படித்தது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குழகுழான்னு சொல்கிறது, வழவழான்னு சொல்கிறது, வாயில் கல்கண்டை போட்டுன்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் சொன்னால் மித்யாதீதம்னு பேர். அந்த அக்ஷரங்கள்லாம் மாறி போயிடும். பீஜாட்சரங்கள்லாம் நிறைய அடங்கியிருக்கு வேதத்தில். அந்த அக்ஷரங்கள்லாம் மாறி போச்சுன்னா தப்பான பலனை நமக்கு கொடுக்கும். இந்த பாபம் போகிறதுக்காகத்தான் காயத்ரி ஜபம். சம்பத்சர தோஷவத்சு அபதனீய பிராயசித்தார்த்தம், வேதாத்தியனம் பண்ணுறவன் பிரம்மச்சாரிக்கு நிறைய நியமங்கள் கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தில் பிரம்மச்சரிய நியமம்னு 5 கண்டம் சொல்லியிருக்க. பிரம்மச்சாரி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு 5 கண்டம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பிரம்மச்சரிய நியமங்கிறது ரொம்ப முக்கியம். பிரம்மச்சரியத்தில் நியமம் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையே பாழ், பிரயோஜனம் இல்லை. அந்த அளவுக்கு முக்கியம் அந்த பிரம்மச்சரிய நியமங்கள் எல்லாம். நிறைய தவறுகள் நடக்கிறது. அப்படியே நாம் தேவகாரியங்கள்லாம் பண்ணுறோம்னா தேவதைகளுடைய சாபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். அதெல்லாம் போகிறதுக்காகவும் இந்த காயத்ரி ஜபமானது சொல்லப்பட்டிருக்கு. இதை ஹோமமாக பண்ணணுமா ஜபமாக பண்ணணுமா அப்படின்னா, ஜபத்திற்கும் ஹோமத்திற்கும் ஒன்றும் அதிகம் வித்தியாசம் இல்லை. ஹோமமாக பண்ணுறது விசேஷமான பலனை உண்டு கொடுக்கும். ஏன்னா அக்னி சன்னிதியில் முன்னாடி உட்காந்து 1008 சமித்தை வச்சுட்டு பண்ணணும். காயத்ரியா சமித ஆதாஸ்யே அப்படின்னு தான் சங்கல்பம். சமித காயத்ரி ஹோமம்னு சொல்லப்படாது, காயத்ரியா சமிதாதானம் அப்படின்னு பேர். காயத்ரி ஹோமம்னு சொல்லக்கூடாது, காயத்ரியா சமிதாதானம் அப்படின்னு பேர். காயத்ரியை சொல்லி பிரச்சோதயா ஆத்து அப்படின்னு வைக்க வேண்டியதான் சமித்தை. சுவாகான்னு வைக்கப்படாது. அப்படி 1008 ஆவர்த்தி ஹோமம் பண்ணணும். ஹோமமாக பண்ண முடியலைன்னா ஜபம் பண்ணணும். அப்படி 2 விதமாக சொல்லியிருக்கா. அப்படி 1008 ஆவர்த்தி ஜபம் பண்ணணும். இதை எப்போ பண்ணணும்னா மாத்தியான்னிக காலத்தில் பண்ணணும். காலவெளியிலே ஆரம்பிக்கப்படாது, மாத்தியான்னிக காலத்தில் ஆரம்பிக்கணும்.
பத்து மணிக்கு ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து இந்த காயத்ரி ஜபத்தை பண்ணினா நாம் ரொம்ப பரிசுத்தனாக ஆறோம். நாம் அதிலிருந்து நாம் உபயோகிக்கக்கூடியதான மந்திரங்கள்லாம் பூர்ணமான பலனை கொடுப்பதற்கு தயாராக ஆறுது. மகாபிரிவா ரொம்ப சந்தோஷப்படுவா, ஆச்சாரியால் சந்தோஷப்படுவா. அவெல்லாம் அதற்காகத்தான் நமக்கு ஒரு பீட்டாதிபதியாக இருந்து அனுகிரகம் பண்ணுறான். அவர்களெல்லாம் எதற்காக இருக்கான்னா அவர்களை நாம் பூஜை பண்ணணும், அவர்களை நாம் ஆராதிக்கணுங்கிறதுக்காக இல்லை. அவ சொல்கிறத நாம் அனுஷ்டிச்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அவருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், நம் குழந்தைகளுக்கும் கிடைக்கும், வேதமாதாவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிடைச்ச சமயத்தில் உபாகர்மாவினுடைய முக்கியத்துவமும் உபாகர்மாவில் நாம் ஆராதிக்க வேண்டியதான தேவதைகளையும் காயத்ரி ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுட்டோம். அப்படி அனைவரும் முடிஞ்ச அளவு இந்த உபாகர்மாவையும் காயத்ரி ஜபத்தையும் அனுஷ்டிச்சு அனைவரும் ஆச்சாரியாருடைய அனுகிரகத்துக்கு பரிபூர்ணமாக பாத்திரர்களாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.